உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பில்கேட்ஸ் என்றால் யார் என்று தெரிந்திருக்கும். பெரும்பாலானோர் இவர் உலகத்தின் பணக்கார பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் என்றுதான் தெரிந்திருக்கும். ஆனால் மக்களுக்கு உதவும் பல விசித்திரமான யோசனைகளுக்கும் சொந்தக்காரர் என்பது பலரும் அறியாத உண்மையாகும். சமீபத்தில் உலக மக்கள் அனைவரும் 100% செயற்கை மாட்டிறைச்சி சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இதனால் மாடுகளின் இனம் மற்றும் உயிர் காக்கப்படும் என்று கூறினார். பிட்காயினானது நாம் வாழும் இந்த கிரகத்திற்கு மோசமானது என்றும் மிகவும் அழுத்தமாக உரக்கச் சொன்னவர் மைக்ரோசாப்டின் நிறுவனத்தின் நிறுவனர் ஆவார். ஆனால் இவர் மக்களுக்கு பயன்படும் விதத்தில் பல புதிய திட்டங்களை தொழில்நுட்பம் மூலம் சாத்தியமாக்கி வழங்கி வருகிறார். மேலும் உலகின் பணக்காரர்களின் ஒருவராக உள்ளார். இப்போது இவர் சூரியனிலிருந்து வரும் ஒளியை குறைப்பதற்கு தன்னிடம் ஒரு அருமையான திட்டம் உள்ளது என்று அறிவித்துள்ளார். சூரியனின் ஒளியை கட்டுப்படுத்துவதா என்ற கேள்வி சற்று மனிதர்களை சிந்திக்கவும் பல கேள்விகளை எழுப்பவும் செய்கிறது. இப்படி ஒரு வினோத திட்டமா என்ற கேள்வி பெரும்பாலானோர் மனதில் எழுகிறது. பில்கேட்ஸின் ஆதரவுடைய ஹார்வர்டு பல்கலைக்கழக சூரிய புவிசார் ஆராய்ச்சி திட்டத்தின் வரவிருக்கும் ஆய்வின்படி காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்க அல்லது தாமதப்படுத்த சூரியனிலிருந்து வரும் ஒளியை குறைப்பதில் பில்கேட்ஸ் மிகவும் ஆர்வமாக இருக்கிறாராம். இந்த திட்டம் சூரிய ஒளியை தடுப்பதற்கு மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. சூரிய புவிசார் பொறியியல், அதாவது சோலார் ஜியோ இன்ஜினியரிங் கருத்து இது குறித்து மிகவும் உறுதியாக இருக்கிறது. காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவது ஏன் இப்போது முக்கியமான அவசியங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். மக்கள் ஏன் இதை ஆதரிக்க நினைக்கிறார்கள் என்ற கேள்வியும் பில்கேட்ஸின் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் வகையில் சிறந்த துகள்களை உருவாதற்கான ஆராய்ச்சியும் ஆதரிக்கிறார். புவிசார் பொறியியல் என்பது பொதுவாக பூமியின் இயற்பியல் குணங்களை மாற்றக்கூடிய திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக கிளவுட் சீட்டிங் என்பது மழையாக மாற்றுவதற்கு துகள்களை கொட்டும் விமானங்களை உள்ளடக்கியது. கார்பன் கேப்சர் என்பது இது பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே உமிழ்களை சேகரித்து சேமிக்கிறது. ஆனால் சூரிய ஒளியை தடுப்பது என்பது இதுவரை நடந்திராத தீவிரமான விஞ்ஞானி கருத்தை காண அனுமதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 மில்லியன் செலவு. சமீபத்தில் தேசிய அறிவியல் பொறியியல் மற்றும் மருத்துவ அகாடமி ஒரு அறிக்கை வெளியிட்டது. புவிசார் பொறியியல் பற்றிய ஆழமான ஆய்வுகளை தொடர அமெரிக்க அரசாங்கம் குறைந்தது 100 மில்லியன் செலவிட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சூரிய ஒளியை பூமியின் மேற்பரப்பு அல்லது வளிமண்டலத்தை தாக்கும் வழிகள் பல அணுகுமுறைகளும் உள்ளது. இது சூரிய புவிசார் பொறியியல் என்ற குடையின் கீழ் குறிக்கப்படுகிறது. மிகவும் பொதுவான முறை வளிமண்டலத்தில் ஏரோசால் துகள்கள் வழியாக கிரகத்திலிருந்து சூரிய ஒளியை பிரதிபலிப்பதை உள்ளடக்குகிறது. இந்த சூரிய ஒளியை தடுக்கும் முயற்சியில் ஏதேனும் தவறாக ஒரு விஷயம் நடந்தால் அது பூமியை உயிரற்ற பனி பந்தாக உறைந்திட செய்யும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது 2013 வெளியான திரைப்படமான ஸ்டெனோபியர்ஸ்கான வினையாக நிகழ்ந்த ஒத்ததாக இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம். ஏரோசோல் துகள்களில் சூரிய புவிசார் பொறியியலுக்கு பொறுப்பான வழிமுறையை அணுக மிகவும் எளிமையானது. ஆனால் உண்மையில் துகள்களின் இயற்பியல் அமைப்பு மிகவும் சிக்கலானது என்பதே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய உண்மையாகும். கடந்த காலத்தில் இயற்கையானது ஏரோசோல் துகள்களை உருவாக்கி சூரிய தடுப்பை துண்டித்திருக்கலாம். உதாரணத்திற்கு 2010 ஐஸ்லாந்தில் எரிமலை முழுவதும் வானத்தை சூரிய ஒளியிலிருந்து தடுத்தது. இது ஒரு வளிமண்டல ஏரோசோல் நிகழ்வு. டைனோசர்களை அழிக்கக்கூடிய மெகா விண்கல் சிகரத்தை ஏரோசோல் தூசி நிறைந்த அடுக்கில் மறைக்க செய்தது என்று சந்தேகிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடும் கடைசி நம்பிக்கை. சரியான நிபந்தனைகளுக்கும் நடைமுறையில் எந்த ஒரு பொதுவான பொருளையும் ஏரோசோலர்களாக குறைக்க முடியும். அதே செய்ய ஏரோசோல் துகள்கள் எல்லாம் சிறிதளவாகவும் வாயு போல மேகங்களாக மிதக்கும் அளவுக்கு நன்றாகவும் இருக்க வேண்டும். சூரியனை வெளியேற்றுவது என்பதுதான் வருங்காலத்தில் நாம் காலநிலை மாற்றத்திற்காக எதிராக போராடும் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தரப்பு தெரிவிக்கிறது. வரவிருக்கும் ஹார்ட்வேர் திட்டத்தின் தொடர்புடைய ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டேரோடேஸ்பெரிக் கேண்ட்ரோலோட் பிரெடரேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் என்ற அமைப்பு சூரிய புவிசார் பொறியியல் குறித்து ஆய்வு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். காலநிலை மாற்றம் குறித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளனர். பில்கேட்ஸால் நிதியளிக்கப்பட்ட இந்த ஆய்வு வளிமண்டலத்தின் ஆய்வு சிறிய அளவிலான சோதனைகள் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. வளிமண்டலத்தில் ஏறத்தாழ 20 கிலோமீட்டர், அதாவது 12.42 மைல் உயரத்தில் ஒரு கருவி தொகுப்பை உயர்த்துவதற்கு உயரமான பலூனை பயன்படுத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அது அமைந்தவுடன் மிக சிறிய அளவிலான பொருள், அதாவது 100 கிராம் முதல் 2 கிலோ வரை வளிமண்டலத்தில் வெளியிடப்படும். ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் நீளமும் 100 மீட்டர் விட்டமும் கொண்ட காற்றழுத்தம், ஏரோசோல் அடர்த்தி, வளிமண்டல வேகம், ஒளி சிதறல் உள்ளிட்ட மாற்றங்கள் உட்பட குழப்பமான காற்று வெகுஜனத்தில் ஏற்படும் மாற்றங்களை அளவிட அதே
அதே பலூனை பயன்படுத்தியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கணிக்க முடியாத விளைவுகளை இது ஏற்படுத்தக்கூடும். சோதனைகளுக்கு எந்த சப்ஸ்டான்ஸ் பொருளையும் பயன்படுத்த வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ள இன்னும் நிறைய நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியுள்ளது என்றும் கூறியுள்ளனர். ஏராளமான கால்சியம் கார்பனேட்டை பயன்படுத்துவது பாதிப்பில்லாதது, ஆனால் அது அடுக்கு மண்டலத்தின் கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதற்கிடையில் NASEM வெளியிட்ட அறிக்கையில் 16 சர்வதேச விஞ்ஞான வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கிடையில் உலகளவில் 2015-2019 ஆகிய ஆண்டுகளில்தான் 5 வெப்பமான ஆண்டுகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வுக்குழுவின் உருவாக்கம் காலநிலை நெருக்கடியை கையாள்வதற்கான முழு அளவிலான விருப்பங்களை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் ஒரு பிரதிபலிப்பாகும். சூரியனை வெளியேற்றுவது ஒரு பிரகாசமான யோசனை என்று சொல்வது கடினம். அதனால்தான் சம்பந்தப்பட்ட பில்கேட்ஸ் முதல் அனைவரும் வளிமண்டலத்தை ஏரோசெல் துகள்கள் நிரப்புவதற்கான செயல்முறையை வெறுமெனே ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுதான் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர்.